அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங். தேர்ஸ்டேவே எங்கடா கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? அது என்னன்னு தெரிலங்க. திடீர்னு ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அல்பைக் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஷார்ஜாவில் அல்பைக் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர் ஷார்ஜாவில் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். அதனால தான் வர வழியில் மஸ்ஜித்தில் பார்த்தீங்கன்னா லைட் ஷோலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னடா சிட்டி சென்டருக்கு கூப்பிட்டு போகாமல் வேற எங்கேயோ வந்திருக்காரேன்னு பார்த்தா அல் மஜாஸ்க்கு வந்து வந்திருந்தார். நான் இங்கே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரேன், எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டால் வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. உள்ளே பார்த்தா ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்த மாதிரியே இருந்துச்சு. நிறையா கார்னிவல் ரைட்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே அங்கே பே பண்ணுற மாதிரியான ரைட்ஸ் தான் வந்து இருந்துச்சு. அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தால் பார்க்கறதுக்கு வந்து கார்னிஷ் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து பீஸா ஹட் அப்புறம் அல்பைக்கும் இருந்துச்சு. என்ன ஷார்ஜாவில் வெறும் சிட்டி சென்டரில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் தெரியல, நான் மேப்பில் போட்டு பார்த்தா இந்த பிளேஸும் காட்டுச்சு. சரி, வியூ சூப்பராக இருக்குமே, உனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டு வந்து சொன்னாங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு, கீழே என்ன அதை விட மேலே சூப்பராக இருக்கும் வான்னு சொல்லிட்டு மேலே அழைச்சிட்டு போயிட்டாங்க. மேலே பார்த்தாலும் நிறையா சீட்டிங்ஸ்லாம் போட்டு நிறையா பேர் உட்காந்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு வீக்கெண்ட் மாதிரியே இருந்துச்சு. இது பிப்ரவரி மந்த் வேறையா, கிளைமேட்டும் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஐனும் குசலியும் ஒரு நல்ல வியூ உள்ள பிளேஸில் உட்கார வச்சுட்டு நானும் அவரும் கீழே ஆர்டர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். துபாய் மால்லேயும் சரி சிட்டி சென்டர் ஷார்ஜாலேயும் சரி அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆர்டர் கொடுத்துட்டு நமக்கு கிடைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். பட் இங்கே பரவாயில்ல, நாங்கள் சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே வந்து எங்களை கூட்டிட்டாங்க. ஃப்ரைட் சிக்கன்னாலே KFC தான் வந்து ஃபேமஸ் எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதுக்கப்புறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்பைக்குன்னு தான் நான் சொல்வேன். இது வந்து சவுதியில் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ துபாயிலையும் வந்திருக்கு. வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. துபாய் மாலில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். KFCலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இது வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டாலே வந்து 50 dirhams கிட்ட தான் ஆகும் ஒரு ஃபேமிலிக்கு. ஐலனும் சரி குசலும் சரி, லாஸ்ட் டைம் துபாய் வந்தப்பெல்லாம் இந்த பீஸா பர்கர்லாம் அவங்களுக்கு வந்து சாப்பிடவே தெரியாது. பட் இந்த தடவை கொஞ்சம் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்பைக்கில் ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா அதோடய சிக்கன் நக்கட்ஸ் தான். ஸோ ஆளுக்கு ஒரு பர்கர் வாங்கிட்டு அப்புறம் சிக்கன் நக்கட்ஸும் வாங்கிட்டு எப்போதுமே வந்து ஃப்ரைட் சிக்கன் வாங்குவோம். பட் அது இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக சிக்கன் தைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கணும். அது ஒரு சின்ன சின்ன பீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஐனும் சரி குசரும் சரி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. பக்கத்துலேயே வந்து ஃபவுண்டெயின் ஷோ மாதிரி அழகாக வந்து போயிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. தூரத்தில் வந்து பேராஷூட் ரைட் மாதிரிலாமும் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது வந்து பர் பர்சனுக்கே வந்து 100 dirhamsன்ட்டு வந்து சொன்னாங்க. இந்த அல்பேக்கில் நல்லா ஃபில்லிங்காக இருக்கிறதே இந்த பர்கர் தான். நல்லா 4 nuggets உள்ளே வச்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். அப்படியே அங்கே உள்ள வியூலாம் ரசித்து நின்று பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயே வந்து ஃபில்லி சாயும் வந்து இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஆக்சுவலாக ஃபில்லி சாய் வந்து ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதனால் குடிச்சு பார்ப்போமேனு சொல்லிட்டு ஒரு சாஃப்ரான் டீ வந்து வாங்கி குடித்தோம். பட் ஒரு டீயே வந்து 7 dirhams கிட்டன்னு நினைக்கிறேன். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு, நிறையாவும் இருந்துச்சு. ஸோ அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. ஸோ மறுநாள் வந்து கீமா புலாவ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அம்மா செஞ்சு தான் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். இது வரைக்கும் வேறு எங்கேயுமே நான் வந்து சாப்பிட்டதே இல்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய 2 வெங்காயமாக கட் பண்ணி ஸ்லைசிஸாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு இருந்தேன். நல்லா இதுக்கு வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக ப்ரௌன் ஆன பிறகு கொஞ்சோண்டு வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம் மேலே கொஞ்சம் கார்னிஷிங்க்கு போகிறதுக்காக.
இது மெயினாக எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க கீமா புலாவுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து ஆனியன் இன்னும் கொஞ்சம் கருகாமல் இருக்கும், அதோட கலரும் வந்து நமக்கு அப்படியே அதில் வந்து இறங்கும். இப்போ கீமா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம எந்த கீமா வேணாலும் யூஸ் பண்ணலாம், சிக்கனாகவும் யூஸ் பண்ணலாம், மட்டன் பீஃப் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து பீஃப் தான் வந்து எடுத்திருக்கேன். பட்டை கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் முழு பெப்பர், அப்புறம் வந்து ஜீரகம் எல்லாமே, அப்புறம் ஒரு பேலீஃப் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பட்டை 2 துண்டு, அப்புறம் பேலீஃப் 1, அப்புறம் வந்து கிராம்பு 4, அப்புறம் ஏலக்காய் 1-2, அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பரும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் தான் அதில் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா 3 பழுத்த தக்காளி வந்து பொடி பொடியாக நறுக்கி வந்து சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். மோஸ்ட் ஆஃப் புலாவ்னாலே வந்து டொமேட்டோலாம் சேர்க்க மாட்டாங்க, பட் இதில் நம்ம வந்து சேர்த்து தான் செய்கிறோம். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1/4 கிலோ கீமா கிட்ட வந்து தான் சொல்கிறேன். இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். ஸோ அதோட தக்காளியும் அப்புறம் கீமாவும் நல்லா வந்து குக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் அப்புறம் புதினாவும், அப்புறம் அகைன் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் முழுசாகவே வந்து சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் சேர்க்கலாம், பட் கிட்ஸ் சாப்பிட்றதுனால நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து 4 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு 2.5 கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து 4 கப் வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன். அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணி விட வேணாம், அப்படியே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா நமக்கு வந்து அந்த நீட்ட நீட்டமாக பாஸ்மதி ரைஸ் வரணும்னா கொஞ்சம் ரொம்ப வந்து பரட்டாமல் இருக்கணும். ஸோ இப்போ தண்ணியும் ரைஸும் ஒரே லெவலுக்கு வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதை மேலே கார்னிஷிங்க்கு போட்டுட்டு அப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தம் போட்டுடலாம். ஸோ இப்போது ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்து குக் ஆகிருந்துச்சு. நல்லா உதிரி உதிரியாக, நல்லா சாஃப்டாக, நல்லா குக் ஆகியிருந்துச்சு. ஸோ இதுக்கு சைடிஷாக ஆனியன் ரைத்தாவும் அப்புறம் வந்து பாயில்டு எக்கும் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். இதுக்கு நமக்கு பீசஸ் இல்லாதனால ஒரு சிக்கன் 65 அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், பட் நாங்கள் சிம்பிளாக பாயில்டு எக்கோட முடிச்சுக்கிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் காஃபிலாம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த புதினாவை வாங்கி நான் அப்படியே கண்டுக்காமல் போட்டு வச்சிட்டேன். அதனால் அது எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா டாப்லலாம் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ மீதி உள்ளதையாவது காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அந்த லீவ்ஸை மட்டும் பிச்சு பிச்சு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொத்தமல்லியும் புதினாவும் ஒன்றா சேர்த்து வைப்பேன், அப்போயுமே வந்து பாதி கெட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி லீவ்ஸ் மட்டும் செப்பரேட்டாக வச்சா ரொம்ப நாளைக்கு நமக்கு வருது. அப்படியே ஸ்டெம்மோட வைக்கிறத விட இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சா நமக்கு குக் பண்ணுறப்பையும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கொரியாண்டர் லீவ்ஸோட ஸ்டெம்மு வந்து நிறையா மிச்சம் கடந்துச்சு. ஸோ அதை வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடாமல் தண்ணி போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிச்சிடலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். ஸோ இன்றைக்கி இப்படி தான் எனக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.